அனைவருக்கும் வணக்கம். அற்புதமான நம் இணையதள பக்தகோடிகளுக்கெல்லாம் இந்த பகுதி மட்டும் தயவு செய்து பாதியில் நிறுத்திவிட்டீர்கள் என்றால் எந்த பயனும் பலனும் இல்லை. முழுமையாக இதை நீங்கள் அறிந்து கேட்டு தெரிந்து கொண்டால் நிச்சயமாக சொல்லுகின்றேன், இரண்டு முக்கியமான காரணங்களுக்கு நான் சொல்லப்போகின்ற மந்திரம். ஒன்று, உத்தியோகம் கிடைக்கவில்லை, பரீட்சை எழுதி தொழிற்கல்விகளில் பல விஷயத்தில் நாம் எழுதி எழுதி நடக்கலை, கிடைக்கவில்லை என்று திறனுள்ளவர்கள் எத்தனையோ பேர் கவலைப்படுகிறீர்கள். திறனுள்ளவர்கள், திறமை உள்ளவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும், கவலைப்படுறீங்க. அதே மாதிரி திருமண தடை, திருமண தடுங்கள், இது மாதிரி நடக்காமல் நிறைய பேர் கவலைப்படுகிறீர்கள். எத்தனையோ பரிகாரங்கள், வழிபாடுகள், இதுக்கு வயதுக்கேற்ப நான் செய்ய, இது வயதின் வரையறும்பே கிடையாது, இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறீர்கள். முதலில் இந்த பகுதியில் ஒரு முன்னோட்டமாக நல்லா புரிஞ்சுக்கணும், இது மாதிரி நான் எல்லாத்துக்குமே கொடுக்க போகின்றேன். எப்படி கொடுக்க போகின்றேன் என்பது நான் சொல்லுகின்றேன். இந்த பகுதியை எத்தனை பேர் பார்க்கிறீர்கள், எவ்வளவு பேர்கள் ஷேர் செய்கிறீர்கள், எத்தனை விதமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸாக அளிக்கிறீர்கள், இந்த ஆர்வம் எனக்கு ஏற்படுகின்ற அளவிற்கு ஏதோ இந்த சிறு முயற்சிக்கு இது பெரிய விஷயம் என்று நாம் சொல்ல போடுகின்ற மந்திரம். இந்த மந்திரத்தை ஒன்றும் வேண்டாம், இந்த ரெண்டு விஷயம், உத்தியோகம், இப்போ வெளிநாடு போலயே உத்தியோகம் சார்ந்த அத்துணை விஷயமும், நிறைய பேருக்கு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க ப்ரொமோஷன் இருக்காது, நிறைய பேருக்கு வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க பெரிய அதிகாரிகளாலேயோ அங்கே ஏதாவது தொல்லைகள் இருக்கும், நிறைய பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வரணுங்கிற எண்ணங்கள் இருக்கும் தொழிலில். அதே மாதிரி திருமணத்தில் தடை மேலே தடை, என்னென்ன தெரியலையே அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு திருமணம் ஆகி ஒரு மாதம் 10 நாள் ஒரு வருடத்துக்குள்ளேயே பிரிவினைகள் பிரிந்து மீண்டும் திருமணம் நடக்காமல் கஷ்டப்படுபவர்கள் கூட இது பெரிய ஒரு வரப்பிரசாதமான ஒரு மந்திரம். இந்த மந்திரத்தை நான் பெரிதாக சொன்னால் என்னுடைய சுய புகழ்ச்சியாக இருக்கும், நான் விரும்பவில்லை. சித்தாந்தமரை என்று கூட இதற்கு ஒரு பேருண்டு. அப்போது இந்த விஷயம் என்னன்னா நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒன்றும் இல்லைங்க, கல்யாணம் ஆகாதவங்க, நான் சொன்னது போல் ஆகி பிரச்சனையானவங்க, செவ்வாய்க்கிழமை தோறும் எங்கேயாவது அம்பாள் கோயிலில் இருக்கிற பாம்பு புத்துக்கு போயிட்டு வாங்க, 9 வாரம் விடாதீங்க. ஒரு விரலி மஞ்சள் ஒரு பிடி ஒரு வாழை இலையில், குங்குமம் ஒரு பிடி ஒரு வாழை இலையில் வச்சுருங்க. வெத்தலை பாக்கு வைத்து எலுமிச்சம் பழத்தில் பசும் சாணத்தை உருட்டி அந்த வெத்தலை மீது, ரெண்டு வெத்தலை மீது வைத்து எலுமிச்சம் பழம் அதன் மீது தீபம் வைத்து நெய் ஊற்றி தீபம் போடுங்கள். 9 வாரம் செவ்வாய்க்கிழமை இதை கடைபிடித்து வாங்க. நேரங்காலம் கணக்கில்லை, எப்போ முடியுதோ அப்போ போங்க. சாயந்தரம் 6, மாலை 5-6 மட்டும் வேண்டாம், மற்ற காலங்கள் எப்போ வேணாலும் நீங்கள் போய் செய்துக்கலாம். யார் ஆண் பெண் யார் வேணாலும் செய்துக்கலாம், திருமணம் ஆகாதவர்கள். உத்தியோகத்திற்கு ஞாயிறு தோறும் விநாயக பெருமானுக்கு சூரிய உதயத்திற்கு முன்பாக பாலிலே ஏதாவது பிரசாதம் வைத்து படைத்து தானம் கொடுங்கள். அலரிப்பூவை அங்கே சதுரமாக பரப்பி ஒரேயொரு நெய் தீபம் போடுங்கள், வேறு எதுவும் வேண்டாம், அது அகலிலே போடுங்கள். விநாயகருக்கு உங்கள் தெரிந்த அகவலை பாடுங்கள். இது ஒரு விஷயம் வச்சுக்கோங்க. இப்போதான் விஷயம் என்னன்னா, இந்த வழிபாடை நீங்கள் விநாயகருக்கு செய்கிறீங்க பாருங்கள், அது தொடர்ந்து உங்களால் முடிஞ்ச வரைக்கும் செய்யுங்க. 1 நாட்சிக்கிழமை, 2 நாட்சிக்கிழமை, 5 நாட்சிக்கிழமை, 10 நாட்சிக்கிழமை, உங்களுக்கு ஆர்வம் இருந்தால், பக்தி இருந்தால் இப்படி தொடர்ந்து செய்யுங்க. ஆனால் இதை செய்யறதுக்கு நேரம் இருந்தால் செய்தால் ரொம்ப நல்லது. இப்போ என்ன விஷயம், இந்த மாதிரி வெளிநாடில் இருப்பவரும் சரி, உள்நாட்டில் இருப்பவர்களும் சரி, எங்கே இருந்தாலும் 48 நாள் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்டவர்கள் காலை சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த மந்திரத்தை 10 முறை கேட்டால் போதும், ஒரு ஒன்றுமே வேண்டாம். திருமணம் ஆகாத இருப்பவர்கள் ஒரு நாளைக்கு 4 வேளையும் 11 முறை கேட்டு வந்தால் போதும். செல்போன் தான் இருக்குது, அதில் போடுங்க, காதில் வச்சுட்டு கேளுங்க, அல்லது உங்களால் முடிஞ்சால் சிடி வச்சு போட்டு கேளுங்க, எப்படி ஒளிபெருக்கி இருக்கோ அப்படிலாம் நீங்கள் போட்டு கேளுங்க. அந்த மந்திரத்தை 48 நாள் கேட்டாலே
அதுக்கு அடுத்த 48 நாளிலிருந்து 100 நாட்கள் 90 நாட்களுக்குள்ளே பல பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதை பார்க்கலாம். வீடு சரியில்லாமலோ அல்லது கிரகத்தால் மிக மோசமாக இருப்பினும் இதில் வந்து பலிதமாவது என்பது தாமதப்படுத்தும், நடக்கும் ஆனால் தாமதப்படுத்தும். அதே மாதிரி இன்னொரு வேண்டுகோள், அன்பான பணிவான வேண்டுகோளை உங்ககிட்ட சமர்ப்பிக்கிறேன். முழு நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா முழு பலன், அரைகுறையோட நம்பிக்கையோடு கேட்டிங்கன்னா அரைகுறையான பலன். 50 விழுக்காடு நீங்கள் நம்பிக்கையோடு கேட்டால் 50 விழுக்காடு பலன். இந்த மந்திரம் கொடுப்பது இறைவன் இந்த தருணத்திலே இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்கு, ஷேர் செய்பவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்கிற இந்த இசைவு நாள். எதையும் வரையறுத்து நான் செய்ததில்லை, கிட்டத்தட்ட 10 வருஷமாக நான் செய்து கொண்டிருக்கிறேன். இது போன்று ஒரு நீங்கள் ஒன்றை கேட்டிருக்க முடியாது. இன்று நான் இதுக்காக தனியாக கொடுக்கின்றேன். இது போன்று மகப்பேறுக்கு, இது போன்று எத்தனை துன்பமும் இருந்தாலும் வரும் காலங்களில் பகுதி பகுதியாக உங்களுக்கு கொடுக்க கடமைப்பட்டிருக்கிறேன். ஆகையால் பொதுவாக இதை நீங்கள் போட்டு கேட்டு நம்பிக்கை வைத்து கேட்டு நான் சொன்னதை வழிபட்டா போதும், மந்திரத்துக்குள்ளே போய் முடித்து நிறைவு செய்கின்றேன், இதை கேளுங்க போதும், வேற ஒன்றும் வேண்டாம். இறையருளும் குருவருளும் உங்களோடு முன் நிற்க எல்லா வளமும் கிடைக்கட்டும். பிரார்த்தனைகள் நிறைவேறட்டும், மந்திரத்துக்குள்ள போகலாம். ஓம் அஸ்வன கலசம் பிரதிஷ்ட ரூபம் சக்தி தியான சுரூபம் ஸ்ரீமத் பாம்பன் குமரகுருதாச சுவாமிகள் அனுகிரக பிராப்தம். சண்முகநாத பரமகுரு வள்ளி தேவானை சுபலட்சணம் சண்முகார்த்த பரமகுரு வேத வேதாயாய நமோ தேவோ விக்னேஸ்வர பாதபங்கஜம் சர்வனுகிரக மூர்த்ததாயே நமோ நமஸ்துதே தேவவித்தகாயோ உத்யோகஸ்தான பலசித்தைதம் பக்தஜனானாம் இணையதள பக்த ரூப சஞ்சாரக அனுக்ரகாத் குருமூர்த்தம் சண்முகார்த்த அனுக்ரகாயே பட்சி தீட்சாம் ஊர்மதீட்சாம் மட்சதீட்சாம் அண்டஜாம் ஸ்வேஜிதாம் சர்வரூபகாருண்யாய பக்தாய விபாக சுபமுகூர்த்த அனுக்ரக பிராப்த சித்தைதம் விரைந்து விபாக தடை நிவாரண சர்வதோஷ நிவாரணம் அனுக்ரகார்த்த பக்தஜனானாம் செவி சஞ்சாரகாயே கர்மார்த்த நிவர்த்தன காரிய அனுகூல சித்தைதம் ஓம் காரணாதாய உத்யோகஸ்தான பலபூஜாம் கரிஜயே பாசாய பாசநாதாய தேவோம் சூர்யாய சூர்யதேவாய அனந்தாய நம தேவாய நம ஓம் தேவவித்தகஸ்தாய மந்திரநாதாயாம் பிதாகரண பித்ருநாதஸ்தாய மந்திரதேவோ சர்வனுக்ரக வியாபார தொழில் உத்யோகஸ்தான பலம் சித்தைத சித்திகராய நமோ மூஷிகத்யாய மந்திரதேவோ அனுக்ரக அகடநாயகாயம் விகட சக்கரநாயகாய நமோ சக்கரதாரிணே வாபநாத்யாய ரூபசஞ்சாரக நாயகாம் வசம் பாவோ மைம் க்ளீம் க்ளாம் க்ளௌம் கமோ கணபதயே வரசித்தீம் சர்வதேவதாப்யாயே சதுர்த்தி க்ருதயானந்த தசமதீபார்த்தனனுக்ரகார்த்த பரம உத்யோகஸ்தான பலசித்தைதம் பாலக பாலகை சர்வ நட்சத்திராதிபத்யம்
சர்வ ராசி ஆதிபத்தியம், சர்வ லக்னாதிபத்தியம், சர்வ திசாதிபத்தியம், சர்வ கிரகதாத்யாத்யாபத்தியம், தேவதேவாம் உத்தியோக வியாபார தொழில் ஸ்தானதலம் விவாக சுப முகூர்த்த சர்வ கிரக தோகசதா அனுக்கிரக நிவாரண தியாய மந்திரம் விவாக சுப முகூர்த்த சித்தை தம் தனுராதாயாம் மந்திரம் மங்கள தியாய மந்திர பிரகஸ்பதாத்யாய மந்திர சத்யபூர்வநியாய அருபு மந்திர தேவோ விவாக சுப முகூர்த்த தேவாயாம் வித்யாகாரகஸ்யாய மந்திர நிந்தீட்சண்ய நிவாரணம் நின் சுபிழ்பார்வாத்யாய மந்திர அனுக்ரகசித்தைதோ ஓம் பிரகஸ்பதயஸ்யாய மந்திர அனுக்ரகம் உத்யோக தொழில் ஸ்தானபல வசீகரண பரீட்சையாத்யாய மந்திர ஜெய்வி தேவதேவாய நமோ விபாக பக்த ஜனானாம் சர்வ கோத்ர அனுக்ரக சித்தைதம் ஓம்காரம் விதம் தேவம் பிரகஸ்பதயே நமோ ஓம்கார வித்தகஸ்யாய மந்திர ஞானகாரகாம் ஞானபூர்வம் ஞாய மந்திர தேவோ சூலபரதாயானந்த பவித்ரம் சித்ரகுப்த த்யாயாம் சித்திகராயாம் நமோ ஓம் தேவோ கலஸ்திராதிபத்யாய நமோ தேவோ விவாக சுப முகூர்த்த சக்தி சித்தைத நமோ நமஸ்துதம் பாசரூபாய நமோ தேவோ சூர்யாய அனுக்ரகார்த்த பரமகுருநாதாத்யாய தகப்பன் சுவாமியாத்யாய மந்திர பிதகரணாத்யாம் அனுக்ரகாய சர்வதேவாய உத்யோகஸ்தானபலம் தேவவித்தகாய தொழில் வியாபாரஸ்தானபல த்யாய மந்திர விவாக சுப முகூர்த்த அனுக்ரகாத்யாய பிரகாசாம் ஓம் மந்த பிரபு வந்தனீம் காகத்வஜ த்யாய மந்திர தேவோ யமஹிருதயானந்த நாயகஸ்த்யாய மந்திர நிந்தீட்சண்ய நிவாரண தேவாய சர்வனுக்ரக பிராப்த சித்தைத்தம் பிறந்து விவாக சுபசித்தைத்தம் நமோ பாலக பாலகி அனுக்ரக சஞ்சாரக நிவாரய நிவாரய ஊம் பட் ஸ்வாஹா தேவவித்தகஸ்த்யாய சோமானந்தாய நமோ தேவோ பத்மபூஷணாதிபத்திய சுரூபரூப சஞ்சாரகாயே சோமதேவானின் அனுக்ரகாய மந்திர ரூபே தத்யாய புருபச்சே விவாக சுப முகூர்த்த அனுக்ரக சித்தைத்தனின் தடை நிவாரணம் அனுக்ரக பிராப்த சித்தைத்தோ சர்வபூர்வாங்கதம் தேவோ சோமானந்தா பவித்ராத்யாய மனஹாஸ்வராமி திக்தாய வசி அத்திக்தாய வசி வசிகரண உத்யோக தொழில் ஸ்தானபலம் வியாபார சித்தைத்தம் வத்யாய மந்திர ரூப விவாக சுப சித்தைத்த மனஹாஸ்வராசி சத்யபூர்வங்காய ஆதித்யம் இதய சோமவர்த்த வசீம் மங்களகாரகத்யாய மந்திர வீர்யாய பிரதயானந்த சண்முகார்த்த பரமனிக ரூபா அங்காரகா நின் தோஷ நிவாரணம் நின் தோஷ நிவாரணம் விவாக சுப முகூர்த்தம் அப்பத்யாதலாயே சர்வரூபாய நமோ விவாக சுப முகூர்த்தம் விரைந்து தேவோ நின் தீட்சண்ய நிவாரணம் சுபபார்வை அனுக்ரகார்த்தாய மந்திர பௌமானந்தா சண்முக பரமகுருவார்த்த மந்திர தேவ நமோ நமஸ்துதே அனுக்ரகாம் ஓம் யோகராசத்யாய மந்திர ரூபே மோட்சகாரத்யாய மந்திர ரூபே யோக பரிபாலனம் சர்வீஸ்வரஸ்த்யாய மந்திர ராகு கிரக தேவாய மந்திரநாயகா நின் தோஷ நிவாரண பாலக பாலகியாஸ்தியாய மந்திர சுபமங்களம் சுபமங்கள மாங்கல்யம் சித்தை தாய தமோ தேவோ ரட்சகம் ரட்சகம் ராகரீக ரூக மந்திர பிரபோயாயந்த பிரபவாய பிரபவம் பிரபவ தேவஸ்தியாய மந்திர ராகுநாதாய அனுக்ரக பிராப்த சித்தை தோ சர்வதோஷ நிவாரணத்யாய மந்திர நின் அனுக்ரக உத்யோக ஸ்தானபல சித்தைத்த வியாபார அனுகூல சித்தைத்த தொழில் யோக சித்தைத்த தேவதேவா விபாக நின் தீட்சண்ய பார்வை நிவாரண தியாய மந்திர அனுக்ரக பிராப்தம் விரைந்து விபாக சுபகாரிய சுபஜடங்கு சித்தைத்தம் நமோ தேவா நவகிரகார்த்த மந்திர பூர்வன அனுக்ரகாய திக்குபாலகம் சர்வ தீர்த்தாபிஷ்டம் சர்வ பஞ்சபூதத்யாய மந்திர
சர்வ அதிதேவதாம் பிரதி தேவதாம் உபரி தேவதாம் மந்திர தேவதாம் தந்திர தேவதாம் அனுக்கிரக தேவதாம் ஆத்ய பூர்வநியாய சர்வ திசானாதத்யாய நட்சத்திராதிபதி கிரகாதிபதி ஆத்யாய மந்திர ராசியாதிபத்தியாய சர்வ பாத்யாய மந்திர ரூபே நேத்ரே நேத்ர தீட்சதஸ்யாய பூர்வே அனுக்ரகாயின சஞ்சாரக சகல சௌகரிய சத்யாம் பூர்வண பிரார்த்தனாம் சத்யாம் தேவதேவா லிகிதத்யாய ரூபோ சர்வ ஆதித்யாயாஹ சோமத்யததஸ்யாஹ சர்வ ஆத்ம மனோகாரக வசி பூர்வண்யாம் சாம் சதஸ்யாம் ஸ்ரீம் ஓம் அனுக்ரகாயஸ்ததஹாஸ்து ஓம் சாந்திஹி ஓம் சாந்திஹி ஓம் சாந்தி. நடுவில் நிறுத்திடாதீங்க, பிரயோஜனம் இல்லை. எல்லா ப்ரோக்ராம் பார்ப்பாங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் 1 நிமிஷம் முடிச்சிருவாங்க. என்ன சொல்லியிருக்கான்னு கேட்க மாட்டேங்க. யா ஒரு யாகசாலை கட்டி அதில் அஸ்வமேத யாகத்தில் ஒரு பகுதியினுடைய கீற்றை கீறி இப்படித்தான் இருக்கணுங்கிற பல வேள்விகளுக்கு உட்பட்டு இந்த மாதிரி மந்திர அபியாசங்களை இப்போ தொலைக்காட்சி வாயிலாகவும் இணையதளத்தின் வாயிலாகவும் எப்படியா பலிதமாகும். கதையாயா இது என்பது அர்த்தம் அல்ல. இது என்னன்னா, பட்சி தீட்சை, ஊர்ம தீட்சை, மச்ச தீட்சை என்று சொல்லப்படுகின்ற தீட்சையின் வழியாக கொடுக்கப்படுகிறது. மீன் என்ன செய்யும், குஞ்சியை தன் பார்வையினால் பொறித்து விடும். அதுபோன்று ஆமை என்ன செய்யும், ஊர்ம தீட்சை, பல முட்டைகளை இட்டு 1000 தொலைவிலே சென்று தன் பார்வையை அதனுள் செலுத்திய பிறகுதான் அது குஞ்சு பொறிக்கும். இதுபோல் பட்சியும் அப்படிதான். ஆக தன் பார்வை எங்கிருந்தாலும் செய்வது போல் இந்த பார்வை நீங்கள் பார்த்து கொண்டே காதில் கேட்கும் பொழுது இந்த மந்திரத்தினுடைய வார்த்தைகள் நமக்கு இருக்கக்கூடிய கர்மாக்களை அகற்றும் என்பது. அதனால்தான் முதலே சொன்னேன், நான் முழு நம்பிக்கை இருப்பவர்களுக்கு முழு பலன், அரைகுறை நம்பிக்கை இருப்பவர்களுக்கு அரை பலன். அதேபோல் 50 விழுக்காடு நம்பிக்கை வைத்தால் எதை நீங்கள் நம்பிக்கை கொண்டு கேட்டும் வழிபடுகிறீர்களோ அது உங்களுக்கு பலன், நிச்சயம் சத்தியம் என்பதை கூறி இது போன்று உங்கள் கமெண்ட்ஸில் அனுப்புங்க. எங்களுக்கு இதுக்கு மந்திரம் சொல்லக்கூடாதா என்று நம்பிக்கையோடு இது எத்தனை பேர் எவ்வளவு பேருக்கு பரப்புகிறார்கள் என்பதை பார்ப்போம். இது ஆணவத்தில் சொல்லவில்லை, நான் இன்னும் தூய்மையாக சொல்ல வேண்டும், என்னை பக்குவப்படுத்தி கொள்வதற்காக எத்தனை வருகிறது என்பதை பார்ப்பதற்காகத்தான் இப்படி ஒரு வார்த்தையை சொன்னேன் என்பதை பணிவோடு உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றேன். இன்னொரு பகுதியோடு பார்க்கிறேன். வணக்கம்.